ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான முறுவல் தோசை ஈஸியாட்டு புளிக்காமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. 2 கப்பு பச்சரிசியும், 1/2 கப்பு துவரம் பருப்பும், 1/4 கப்பு உளுந்தும், 2 டீஸ்பூன் வெந்தயமும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு என்ன பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். கடலை பருப்பும் போட்டுக்கலாம், துவரம் பருப்பும் போட்டுக்கலாம், சிறுபயிறு பருப்பும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின பருப்பை தான் போட்டிருக்கேன். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தோசைக்கு நம்ம ஊற்றுற பதத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தோசை தவாவை அடுப்பில் போட்டாச்சு, நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அரைச்ச 10 நிமிஷத்துலேயே நான் வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து புளிக்க வேண்டிய தேவையில்லை. புளிக்காமல் நம்ம வந்து உடனடியாகவே இந்த தோசையை சுட்டுடலாம். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நிறைய கீ தேவைப்படக்கூடியவங்க நிறைய கீ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கீ போதுன்னா கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கே. மாவு அரைக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டுட்டேன். கலர் சேஞ்ச் ஆக தொடங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக கீ ஊற்றிக்கலாம். குக் ஆனதும் தவாவை விட்டு தானாகவே தோசை எழும்பி வருது. நம்ம இதை அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம். திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை விடவும் பெரிய பேனாக இருந்தால் பெருசாக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாம். நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி கீ ரோஸ்ட் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல குக் ஆயாச்சு. நல்ல குக் ஆயிட்டுனா அது வந்து ஃபுல்லாகவே தவாவை விட்டு எழும்பி வந்துடும். நம்ம அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம். இதே போலே ஒவ்வொரு தோசையாக சுட்டி எடுத்துடலாம். எல்லா வீட்லேயுமே எப்போவுமே இட்லி மாவு ஸ்டாக்காக இருக்கும். அதுலேயே நம்ம வந்து தோசையும் சுட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த தோசையை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை போலேயே அந்த தோசை மாதிரியே இருக்காது. ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியும் வாரத்தில் ஒரு நாள் செய்து சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போலே ஒவ்வொரு தோசையாக சுட்டி எடுத்துக்கலாம். இந்த தோசையை வந்து சூடாக தான் நம்ம வந்து சாப்பிடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற விட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தொட்டுக்கிட 2 சட்னி வச்சுருக்கேன். ஒன்று வந்து கடலை சட்னி, இனி ஒன்று வந்து வெங்காய சட்னி. அதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஹோட்டல் ஸ்டைலில் 2-3 சட்னி வச்சு இந்த தோசையை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.